அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது UGTRB மேக்ஸ் யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் ஒரு சப் டாபிக் தான் சம் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆஃப் ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ பார்க்க போகிறது இன்டெக்ரல் டொமைன். ஸோ இந்த இன்டெக்ரல் டொமைன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரெண்டு டெஃபினேஷன் கிளியராக தெரியணும். ஃபர்ஸ்ட், ரிங் வித் ஜீரோ டிவைசர்ஸ். ஸோ இப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். So simpler sonna, let R be a ring if A not equal to 0, B not equal to 0 implies AB equal to 0. Very important word for some A comma B belongs to R. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். R அப்படிங்கிறது ஒரு ரிங்கா இருக்கணும். அதுல ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் நம்ம எடுத்து ப்ராடக்ட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் ஜீரோவா கிடைக்கணும். எல்லா நம்பருக்கும் கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர். இது மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் அந்த செட்டுக்குள்ள இருந்தா கூட அந்த ரிங்கை நம்ம ரிங் வித் ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெபினிஷன், ரிங் வித்தவுட் ஜீரோ டிவைசர்ஸ். ஸோ த சேம் ப்ரொசீஜர், லெட் ஆர் பி அ ரிங் இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ and B not equal to 0 implies AB not equal to 0 for all A comma B belongs to R. So for some அப்படிங்கிறதுக்கும் for all அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். எந்த டூ நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணாலும் நான் ஜீரோ எலமெண்டே கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம ரிங் வித்தவுட் ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் ஜீரோ கிடைக்குது அப்படின்னா அதை ரிங் வித் ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டெக்ரல் டொமைன் அப்படிங்கிற இந்த டெஃபினேஷனுக்கு போவோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார் ரிங் வித் ஜீரோ டிவைசர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங்கை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரிங் இசட் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் டாட் சிக்ஸ். ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரியும், இது ரிங்குக்கு உண்டான அந்த 8 கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட், இசட் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இது ஒரு எபிலியன் குரூப்பா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இசட் சிக்ஸ் டாட் சிக்ஸ் ஒரு செமி குரூப்பாகவும் இருக்கும். அதுக்கடுத்து அந்த ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸையும் இது எக்ஸிஸ்ட் பண்ணும். அதனால கண்டிப்பா இது ரிங்கு தான். ஸோ இப்ப இதுல தட் இஸ் ஜீரோ ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ மேல இந்த மாதிரி பார்க்கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு தெரியும் இன்டீஜர் செட்டு. ஸோ இப்ப இதுல ஏதாச்சும் ரெண்டு நான் ஜீரோ நம்பர் எடுத்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீரோ அப்படின்னு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாருங்க, டூ இன்டூ த்ரீ திஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் கிடைக்கும். ஆனா இங்க நம்ம செய்ய போறது மாடுலோ மல்டிபிளிகேஷன், அதனால தட் இஸ் மல்டிபிளிகேட்டிவ் சிக்ஸ். நம்ம சிக்ஸ் வந்தா சிக்ஸ் போட மாட்டோம், சிக்ஸ் சிக்ஸ் ஆல டிவைட் பண்ணிட்டு என்ன ரிமைண்டர் வருமோ அந்த நம்பரை எடுத்து நம்ம எழுதும். ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்கும். டூ அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர், த்ரீ அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர், பட் கிடைக்கிற வேல்யூ ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து ரிங் வித் ஜீரோ டிவைசஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி தான் த்ரீ இன்டு ஃபோர் டுவெல், அதையும் நம்ம சிக்ஸ் ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் ஜீரோ கிடைக்கும். அப்போ இதுவும் ஒரு ஜீரோ டிவைசர் தான். ஸோ அதனாலதான் நம்ம அந்த டெபினிஷன்ல ஃபார் சம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்ப இதுக்கு எதெல்லாம் ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டூ த்ரீ ஃபோர், இந்த த்ரீ எலமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த இசட் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் கமா டாட் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ரிங்குக்கான ஜீரோ டிவைசர்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இந்த ரிங் மேட்ரிக்ஸ் ஆர்டர் டூ பை டூ ஆஃப் இன்டீஜர் செட், இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கும் கண்டிப்பா. லெட் மேட்ரிக்ஸ் ஏ 1 0 0 0 அண்ட் ஆல்சோ மேட்ரிக்ஸ் பி 0 0 1 1. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். பட் இதை ஏ இன்டு பி அப்படின்னு நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா, மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா, ரோ இன்டு காலம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கும். ஸோ இது ஒரு ரிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலனா கூட பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் ரிங் வித் ஜீரோ டிவைசர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்,
example for ring without zero divisors. So இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். மாடுலோ மல்டிபிளிகேஷன் அதுல எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் வர மாதிரி Z7+7.7. சோ இதுல எந்த ரெண்டு எலமெண்ட்டை எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஜீரோ அப்படிங்கிற எலமெண்ட் கிடைக்காது. அதாவது டூ நான் ஜீரோ எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜீரோன்னு இதுல கிடைக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபைனட் செட், இது எல்லாமே Z++.  எந்த ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் கண்டிப்பா நான் ஜீரோ எலமெண்ட் தான் கிடைக்கும். ஆல்சோ Q+,  ஆல்சோ R+,  அண்ட் C+,  இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிங் தான், பட் வித் அவுட் ஜீரோ டிவைசஸ். ஸோ இதுல எந்த ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் கண்டிப்பா நமக்கு நான் ஜீரோ எலமெண்ட் தான் கிடைக்கும். பட் இங்க அந்த மாதிரி கிடையாது, ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணா ஜீரோன்னு கிடைக்குது. அதனால இதுக்கு பேரு ரிங் வித் ஜீரோ டிவைசஸ், இதுக்கு பேரு ரிங் வித் அவுட் ஜீரோ டிவைசஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அந்த கான்செப்டுக்கு போலாம். சோ நம்முடைய எய்மே இன்டெகிரல் டொமைன் அதை டிஃபைன் பண்றது தான். அதாவது டெபினிஷன் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், ஏ காமுடேட்டிவ் ரிங் வித் அவுட் ஜீரோ டிவைசஸ் இஸ் கால்ட் ஏ இன்டெகிரல் டொமைன். அவ்வளவுதான் டெபினிஷன். A commutative ring without zero divisors is called integral domain. So, உங்களுக்கு கிளியரா தெரியும் without zero divisor அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. So, ஒரு commutative ring without zero divisor இருந்தது அப்படின்னா அதை நம்ம integral domain அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எழுதிட்டே போலாம், இதுக்கு முன்னே எழுதின எல்லாமே இதுக்கும் பொருந்தும். So, finite integral domain அப்படின்னா இது மாதிரி பிரைம் நம்பரா வர மாதிரி எழுத வேண்டியதுதான். Z5+5.5 or Z7+7.7 இந்த மாதிரி எழுதிட்டே போலாம். இன்ஃபைனட்டா எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்வலா நம்ம எழுதுறதுதான் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் Z+,  அண்ட் Q+,  R+,  அண்ட் C+,  இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டெகிரல் டொமைனுக்கான எக்ஸாம்பிள் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமுடேட்டிவ் ரிங்கா இருக்கும், எல்லாமே மல்டிபிளிகேஷனை பொறுத்து அந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆயிடும். இதுல எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஜீரோ டிவைசஸ் இருக்காது, அதனாலதான் இதை நம்ம இன்டெகிரல் டொமைன் அப்படின்னு சொல்றோம். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.